நமக்கு பின்னாடி பேசுறத பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம ரெண்டடி முன்னாடி இருக்கோன்றத நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ் வெல்கம் டு ஆர்கியோரம் சேனல். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இளைய தளபதி விஜய் நடித்து பீஸ்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் போக போகிறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் நிறையா பேர் எதிர்பார்த்துக்கிருந்தாங்க இந்த படம் எப்போ வரும்ன்ற மாதிரி. சில பல சுச்சுவேஷனால் ஏப்ரலில் வந்து தள்ளி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக April 13 ரிலீஸ் ஆச்சு. இதோட போட்டியை வந்து KGF சில பல படங்கள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. KGF வந்து மறுதினம் வந்து 4 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த படத்தோட முழுமையான விமர்சனம் வந்து இந்த படம் எந்த மாதிரி தன்மையாக கொண்டு இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு மாலுக்குள்ளே இருக்கிற மக்களை வந்து ஹீரோ வந்து தன்னுடைய புத்திசாலித்தன்மையாகவும் தன்னுடைய சுய சிந்தனை மூலமாக வந்து அவர் எப்படி அந்த மக்களை வந்து காப்பாற்றுறதுதான் இந்த படத்தோட மையக்கருத்தாக வந்து கொண்டு அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து சினிமாவை பற்றி வந்து வேறு லெவலில் பெரிய நினைச்சுக்கான சொன்னால், கேமரா அமைஞ்சது அந்த ஸ்லோ மோஷன் கேமரா வந்து இப்போதான் மூலமாக வந்து இந்த படத்துக்கு வந்து யூஸ் பண்ணிதான் சொன்னாங்க. அந்த கேமரா ஆக்டிங் சரி, ஸ்லோ மோஷன் காட்சிகள் ஒவ்வொன்றுமே, பஸ் ஸ்டாப்பில் வந்து அந்த ஜாக்கன் எடுத்து சுடுறதும் சரி, கார் எடுத்துகிட்டு பாலியில் இருந்து கொடுத்த அப்புறம் சரி, ஒவ்வொரு சீனுமே செதுக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்லேயும் சொல்ல போனால், அந்த கன் எடுத்துகிட்டு நம்ம தளபதி விஜய் பைரவா படத்தில் கோடாடி சுற்றுவார் பண்ணு, அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஷாட் கன் எடுத்து சுற்றுவாப்பில் அந்த சீனுக்கெலாம் வந்து குக்ஷம்தாங்க. அந்தளவுக்கு மரணமாக சாங்கிங்க, ஏன்னா அது ஸ்லோ மோஷன் காட்சியில் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு சொல்லலாம். அடுத்தபடியாக ப்ளஸ் பண்ணால் நம்ம அனிருத் வந்து என்னென்னா புதுசாக கூட வரா என்ன அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் தியேட்டரில் பிஜிஎம் வந்து அந்த பாட்டு அலமட்டும் சரி, அந்த பீச் மூடு சாங் டைட்டில் சாங்கும் சரி, தியேட்டருக்கு வேறு லெவலில் இருந்துச்சு சொல்லலாம். சாங்கோட பேக்ரவுண்டும் சரி, படத்தோட பேக்ரவுண்டும் சரி, வேறு லெவலில் ப்ளஸ் பண்ணாமல் இருந்துச்சு. கதையோட மென்ஷனோட கதைக்கிறம் மென்ஷன் வந்து வழக்கம் போல் டாக்டர் கோலமாவை குடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நிறையா பேர் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி கேங் டைப்பில் வந்து அந்த பொதுமக்களை வந்து எப்படி காப்பாற்றுறாரு, அங்கங்கே சில இடத்துல வந்து காமெடிகள் தேவையான அளவுக்கு காமெடிகள், சில இடத்துல வந்து ஏற்றல் விட்ட அளவுக்கு சில மொத்த காமெடிகள்லாம் இருந்து அமைஞ்சிச்சு. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து மைனஸ் பாயிண்டாக இருந்துருந்தவரும் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் இடத்துல வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போன மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்கும். படம் வந்து இன்றைக்கி காலையில் மார்னிங் வந்து ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் ஃபேன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த படத்தை வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து சொல்ல போனால், அந்த படம் வந்து நல்லாயிருக்கு. படத்துக்கு வந்து ரிவ்யூ பார்த்திங்கன்னா 5.25 தருவேன். உங்களுடைய ரிவ்யூ நீங்கள் பார்த்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ரிவ்யூ என்னான்னு ரேட்டிங் என்னான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவிலிருந்தும் அடுத்த ஒரு புதிய வீடியோலேருந்தும் உங்களிருந்து விடைபெறுவதும் உங்கள் ஆகியோரும் பாய் விவர்ஸ்.